ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜானவிஸ் வித் மை ஜான்சி. இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி சுத்தமாக நெய் தயாரிக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலாடை ஒரு 1 வீக் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு ஃபைனாக க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக அரைச்சிக்கணும். நம்ம ஊற்றுற தண்ணி கொஞ்சம் சில் வாட்டராக இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு நெய் எடுக்கிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரை சின்ன சின்ன பல்சஸாக கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கிரைண்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக பல்சஸ் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், பட்டர் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணியெலாம் அடியிலையும் பட்டர்லாம் மேலேயும்னு பிரிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாமே தனியாக எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, ஈஸி தாங்க. லைஸாக கையை வச்சு இந்த மாதிரி ஒதுக்கினீங்கனாலே தனியாக வந்துடும். அது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கையில் உருட்டி விடுறப்ப நல்லா ஸ்மூத்தாயிரும். இதாங்க பட்டர், நம்ம இதைத்தான் உருக்கி நெய் எடுக்க போகிறோம். இப்போ இதெல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி உருட்டி கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இதெல்லாத்தையும் ஒரு 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பேனில் போட்டு உருக்கிட்டுருக்கோம். பாருங்கள், சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி வந்துட்டுருக்கு. நான் அடுத்தடுத்த ஸ்டேஜஸும் உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக காட்டிகிட்ருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டர் எப்படி மெல்ட் ஆகிட்டுருக்குன்றத. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியுது நெய் எப்படி தனித்தனியாக பிரிஞ்சு வந்துட்டுருக்குன்னு. இந்த பட்டரோட கசடுங்க கொஞ்சம் அடியில் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம நெய்யோட கன்சிஸ்டன்சியை பார்க்க முடியும். இப்போ அடியில் இருக்க அந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுறப்ப தான் நம்மளுக்கு நெய் பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நெய் நல்லா மணல் மணலாக வரும். அப்பப்போ இந்த மாதிரி கீழே இருக்க பார்ட்டிகிள்ஸ் எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருங்க. ஏன்னா லைட்டாக கைதை மாறிடுச்சுனாலும் பதம் மாறிடும், உங்களுக்கு நெய் முறுகிரும். இப்போ இந்த மாதிரி லேஸாக கோல்டன் ப்ரௌனாக இருக்கிறப்பே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம இறக்குனதுக்கப்புறம் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலே தயார் பண்ண சுத்தமான நெய் தயாராகிருச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் அடியில் இருந்ததெல்லாம் எந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ இந்த நெய்யை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே மனமான வீட்டிலேயே செஞ்ச சுத்தமான நெய் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். டேக் கேர், பாய்.